1960 பண்டார நாயக்காவின் மனைவி சிறிமாவோ பண்டார நாயக்கா பிரதமரானார். ஜனவரி 1 சிறிமாவோ தமிழர் பகுதியிலும் சிங்களம் மட்டுமே அரசு மொழியாக இருக்கும் என அறிவித்தார். ஜனவரி 2 செல்வா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நாள் கடை அடைப்பிற்கு அழைப்பு விடுத்தார். இந்த போராட்டம் பல இடங்களுக்கும் பரவியது. அரசு அலுவலகங்களுக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான தமிழர் போராட்டம் நடத்தினர். 50 நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்தது. தமிழ் மக்கள் மீது பொருளாதார அழுத்தம் கொடுக்க இலவச அரிசி விநியோகத்தை நிறுத்தியது அரசு. செல்வா சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார். 1961 ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பன்று செல்வா தமிழ் பகுதிகளுக்கான தபால் சேவையை அறிவித்து தமிழ் ஈழ தபால் தலையை வெளியிட்டார். 10,000-க்கும் மேலானோர் வரிசையில் நின்று வாங்கினர். ஏப்ரல் 17 அவசர கால நிலை பிரகடனம் செய்து எல்லா தமிழ் அரசியல் தலைவர்களையும் கைது செய்து 3 ஆண்டுகள் சிறை வைத்தது அரசு. அரசு அமைக்க 2 கட்சிகளுக்கும் போதுமான ஆதரவு இல்லை. டட்லி தமிழரசு கட்சியின் ஆதரவை கேட்க செல்வா தமது கோரிக்கைகளை முன்வைக்க அவற்றை நிறைவேற்றுவதாக டட்லி உறுதியளித்து ஆதரவை பெற்றார். சில தமிழ் கட்சிகளின் சுதந்திர தமிழ் ஈழம் என்ற கோரிக்கையை செல்வா நிராகரித்தார். ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழ் மாநிலம் போதும் என்றார். பம்பலப்பிட்டி புத்த விகாரின் தலைமைப்புக்கு ஒரு அறிக்கையில் அரசு கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கு படைகளை அனுப்பி தமிழர்களை வெளியேற்றி சிங்களவர்களை குடியமர்த்த வேண்டும் என்றார். அரசும் அவரின் கோரிக்கையை அமல்படுத்த முனைந்தது. செல்வா அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்பப் பெற முற்பட்டார். டட்லி உடனே ஒரு சமாதானத்திற்கு வந்து 2வது முக்கிய ஒப்பந்தமான டட்லி செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தானது. முந்தைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் தமிழர் பகுதிகளில் மாகாண சபைகள் உருவாக்கப்படும் என்று சொன்னார். அரசு வெள்ளை அறிக்கையையும் உடனே வெளியிட்டது. மீண்டும் புத்த மடங்களும் சிங்கள இனவாதிகளும்